கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, வேத புஸ்தகத்திலிருந்து குறிப்பாக மூன்று காரியங்களை மணமக்களுக்கும் நமக்கும் பிரயோஜனம் உண்டாக சொல்லும்படியாக விரும்புகின்றேன். ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். 49:22, யோசேப்போ கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு கனி தரும் செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். அதே போல சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அல்லேலூயா. ஒரு மனிதனை செடி என்றும் மனைவியை கொடி என்றும் இருவேறு வேத வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே இந்த இரு பிள்ளைகளை தேவன் இன்றைக்கு இணைக்கும் பொழுது தேவன் அவருடைய வாழ்விலே வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்னவென்றால், ஒரு செடியும் கொடியுமாக இவர்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. செடியும் கொடியுமாக, கணவன் ஒரு செடியாக திகழ வேண்டும், மனைவி அவனில் படருகின்ற கொடியாக திகழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக காணப்படுகின்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த செடி கொடி என்று சொல்லும் பொழுது இந்த மணமகன் ஜெபின் ஷாலோம், அவர் ஒரு குடும்பத்திலே ஒரு கொடியாக அவர் இருந்த நேரத்திலே, இப்பொழுது ஆண்டவர் இன்றைக்கு அவரை அங்கிருந்து பிரித்து ஒரு செடியிலிருந்து ஒரு கிளையை ஒடித்து நடுவது போல, இன்றைக்கு அந்த பேரண்ட்ஸ் அந்த குடும்பத்திலிருந்து அவரை தனியாக எடுத்து இன்றைக்கு ஒரு தனி செடியாக நடுகின்றார். அதே போல இந்த நிஷி விமல், இவளும் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு கொடியாக இருந்த அந்த கொடியை அல்லது அந்த கிளையை ஆண்டவர் எடுத்து அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து இந்த செடியிலே ஒட்ட வைக்கிறார். இதுதான் உண்மையிலே நடக்கக்கூடிய அந்த விவாகத்தினுடைய இணைப்பு. அல்லேலூயா. அதுதான் ஆதியாகமத்திலே மத்தேயு 19 எபேசியர் 5 எல்லாம் படிக்கும் பொழுது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ தகப்பனையும் தாயும் விட்டு பிரிவான் என்று சொன்னால் சண்டை போட்டு பிரிகிற பிரிவினை அல்ல. இவ்வளோ காலம் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாய் வளர்ந்து வந்தவன் இனி ஒரு தனி குடும்பம், அதனால் அந்த 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 மகனை அங்கிருந்து பிரித்து ஒரு தனிச்செடியாய் நடுகிறார். இந்த மகளை அதுபோல சங்கீதம் 45 படிக்கிறோம், குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை என்ன செய்து விடு, மறந்து விடுங்கிறார். ஏன் இது ஒன்றும் மறந்து ஒன்றும் கண்டுகிடாம அப்படி இருக்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீ என்ன செய்யணும், இப்போ நீ வந்து இந்த செடியில் கொடியாக ஒட்டப்படணும். அதை இவர்கள் புரிந்து கொண்டு ஒரு செடி கொடி என்கிற அந்த நிலையில் இவர்கள் வாழ வேண்டும். இவர்களுக்கு பெற்றோர் இன்று முதல் இரு பெற்றோர் என்று நான் எப்பொழுதும் சொல்லுவேன். ஏன்னா மாமா மாமி வருகிறார்கள், ஆனால் உண்மையிலே மனதிலே இரு பெற்றோர் என்று தான் கருத்தில் கொண்டு ரெண்டு பேரும் ரெண்டு பெற்றோருக்கும் அன்பு செலுத்தி ரெண்டு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து நாம் செயல்பட வேண்டிய கட்டாயம் அவசியம். ஆனால் இனி போய் மணமகன் ஒவ்வொரு காரியத்துக்கும் தந்தையிடம் ஆலோசனை கேட்டு இந்த பொருளை வாங்கட்டா, அதை செய்யட்டா, என் மனைவி எப்படி நடத்தட்டா, அப்படி போகக்கூடாது. இது தனிச்செடி. அல்லேலூயா. இனி அந்த மனைவியானவளும் போய் அம்மா என் ஹஸ்பண்ட் இப்படி சொல்லாரு, செய்யட்டுமா, கேட்கட்டுமா, அப்படி போகக்கூடாது. இது தனிச்செடி தனிக்கொடி, ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானித்து ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. ஸோ நீ அங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருக்காத, இங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருக்காத, நீ உன் கணவனோட ஒட்டி கொண்டுரு, சேர்ந்துரு, கணவனே உன் மனைவியை சேர்த்து வாழு. உண்மையில் ஆண்டவருடைய திட்டம் மனைவி கணவனில் சார்ந்து வாழணும், அதான் கொடி. கணவன் மனைவியை சேர்த்து வாழணும், அதான் செடி. ஸோ இந்த ஒரு பர்பஸ் கரெக்டாக நமக்கு குடும்பத்தில் நிறைவேறினதென்றால் அந்த குடும்பம் ஒரு பெரிய வெற்றி உள்ள குடும்பமாக இருக்கும். ஸோ இந்த செடி கொடின்னு சொல்லும் பொழுது அடுத்தது அதில் எதிர்பார்ப்பு என்ன, கனிகள்.
ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். அதுக்கு தான் செடி கொடி என்று கர்த்தர் சொல்றார். 128 சங்கீதத்தில் இதை குடும்ப வாழ்வுக்கு ஆசீர்வாதமா சொல்றாரு. கணவன் மனைவி உறவை செடி கொடிங்கிறாரு, பெற்றோர் பிள்ளைகள் உறவை ஒலிவ மரமும் கன்றுகளும் என்று சொல்லுகிறார். ஸோ ரெண்டுமே அந்த கனி கொடுத்தல், குடும்ப வாழ்க்கை, அடுத்தது கனி கொடுக்கணும், அதை பற்றி தான் சொல்றாரு. உண்மையிலே வந்து குடும்பத்திலே முதலாவது வர வேண்டியது கர்ப்பத்தின் கனி. கர்ப்பத்தின் கனி என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த புத்திர பாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு தேவன் குறித்து வைத்திருக்கிறபடி ஆண்டவர், ஏன்னா நமக்கு எல்லா நன்மைகளும் பைபிள் சொல்லுது பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படி சொல்லுது. அதே மாதிரி இவர்களுடைய சந்ததியை குறித்தும் கர்த்தர் இப்பொழுதே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் பரத்திலே உருவாக்கப்பட்டது. அது குறித்த வேளையில் அது இவருடைய கையில் வரும். அது கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ கர்ப்பத்தின் கனியாகிய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வார்களாக. அதோடு கூட நிலத்தின் கனியாகிய ஆசீர்வாதங்கள். இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்த பூமி. இந்த பூமியிலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த பூமியின் கனிகளை தருகிறார், பகிர்ந்து தருகிறார். அவரவருடைய உழைப்புக்கேற்றதாய், அவரவருடைய சுதந்திரத்துக்கேற்றதாய் அனுபவிக்கிறோம். சுதந்திரம் சொன்னால் பெற்றோர்ட்டிருந்து சுதந்திரிச்சது, அடுத்தது நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறது. சுதந்திரமும் சம்பாத்தியமும் ரெண்டும் பொதுவாக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்கிறது. சுதந்திரத்தையும் நன்றாக காப்பாற்றி பெருக செய்யணும், வளர செய்யணும். சம்பாத்தியத்தையும் நல்ல முறையில் பரிபாலித்து அதையும் மேன்மைப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் ஆயாச்சுன்னா இனி ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த எதிர்காலத்தில் நீங்கள் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பின் சந்ததிகளும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவிலே இந்த தலைமுறையில் நான் சுதந்திரித்ததை பாதுகாத்து வளர்த்தனோ, நானும் உழைத்து சம்பாதித்து மேன்மைப்படுத்தி நான் கண்ணை மூடும் பொழுது நன்றாக வைத்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த நிலத்தின் கனியுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இவர்களுக்கு அதிகமாய் தருவாராக. அடுத்ததாக பைபிளில் படிக்கிறோம் ஆவியின் கனிகள் என்று சொல்லி, கலாத்தியரில் சொல்லியிருக்கு. அது வந்து சுபாவங்களை பற்றி சொல்லியிருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், சாந்தம், அப்படி ஒரு 9 ஆவியின் கனிகள். இது வந்து மனிதனுடைய சுபாவம் சம்பந்தப்பட்டது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் செடியும் கொடியுமா நல்ல சுபாவமாகிய கனிகளை வெளிப்படுத்தினார்கள் என்றால் ரெண்டு பேருக்கும் திருப்தியாக இருக்கும், ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஒன்றுக்கொன்று மோதல் முட்டல் பிரிவினைகள் ஒன்றுமே வராது. அல்லேலூயா. அந்த கனிகளை அவர்கள் புசித்து வாழலாம். அவங்க பிள்ளைகள் இந்த கனிகளை, பெற்றோர்ட்டந்து வெளிப்படுகிற நல்ல சுபாவங்களாகிய கனிகளை புசித்து வளரலாம். இவங்க எந்த இடத்துல வேலைக்கு போனாலும், எந்த சர்ச்சில் அங்கத்தினராக இருக்காங்க, எந்த சமுதாயத்தில் அவங்க செயல்படுறாங்க, இவங்களுடைய கனிகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஸோ இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலே செடி கொடி என்கிற நிலையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, விளக்கு தண்டு விளக்கு ரெண்டு வார்த்தை இந்த வசனத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். தம்பி ஃபோட்டோகிராஃபர் மெசேஜ் டைம் ஒரே இடத்துல நில்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மெசேஜ் முடிச்ச பிறகு நீங்கள் பண்ணுங்க. பாருங்க, விளக்கு தண்டு என்பது புருஷன், விளக்கு என்பது மனைவி. அப்போ அந்த விளக்கை கொளுத்தி சும்மா எங்கேயோ வைக்கக்கூடாது, விளக்கு தண்டின் மேல் வைக்கணும். அந்த லேம்ப் ஸ்டாண்டு, விளக்கு தண்டு, அதுக்கு மேலே அந்த விளக்கை நம்ம வச்சிட்டோன்னா அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஸோ இங்கேயும் பார்க்கிறோம், சேம் பிரின்சிபிள் தான். அந்த செடி கொடி என்று சொன்னது போல ஒரு விளக்கு தண்டு, அதன் மேல் ஒரு விளக்கு என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதுலேயும் புருஷனாகி அந்த விளக்கு தண்டு அவளை ஏந்துகிறவனாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவள் அந்த குடும்பத்துக்கு பிரகாசமாக இருப்பாள், எல்லா இடத்துக்கும் அவள் ஒரு பிரகாசமாக இருப்பாள். அவளுடைய நற்கிரியைகளாகிய பிரகாசம், நற்சாட்சியாகிய பிரகாசம் எல்லாருக்கும் வெளிப்பட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த புருஷன் ஒரு விளக்கு தண்டை போல அவளை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைத்து தாங்கி நடத்த வேண்டும். அல்லேலூயா.
அவளும் வைக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை காப்பாற்றி அதுக்கு தகுதி உள்ளவளாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒளி கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ முதல்ல நான் சொன்னேன், செடி கொடி என்கிறதுல கனியுள்ள வாழ்க்கையா ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி, விளக்கு தண்டு விளக்கு அப்படின்னு சொல்றதுல பிரகாசமுள்ள வாழ்வை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு குடும்ப வாழ்வு கனி நிறைந்ததா இருக்கணும், ஒரு குடும்ப வாழ்வு நல்ல பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ பிரகாசம் அப்படின்னு சொல்லும்போது அது தெய்வீக பிரகாசம், தெய்வீக பிரகாசம். தெய்வீகம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம போகிற வார இடத்துல தானாக ஒரு வெளிச்சம் வீசும். அல்லேலூயா. அதுக்கு தேவை ஜபம். முதல்ல வந்து தேவனோடு உள்ள அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த பிரகாசம் வரும். நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் உண்டு. டெய்லி காலையில் எழும்பின உடனே மறக்காமல் சார்ஜ் போடுவோம். நமக்கு தெரியும் இதை கரெக்டாக ஃபுல் சார்ஜ் ஆக்கி எடுத்துகிட்டு போனால் தான் இது வேலை செய்யும், இல்லாட்டா பாதியில் அது மங்க ஆரம்பிக்கும், ஸ்லோவாக ஆரம்பிக்கும், அப்புறம் பாதியில் ஏமாற்றி போடும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கரெக்டாக சார்ஜ் போடுறோம், அந்த எலக்ட்ரிசிட்டி பவரோடு இதை கான்டாக்டில் வைக்கிறோம், அந்த தொடர்பில் அதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகும்போது பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம வந்து இயேசுவோடு தேவனோடு உள்ள உறவு ஜபம் சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த நிலைமை அதிகாலை ஜபம். அப்புறம் இப்போ குடும்பமாயாச்சுன்னா குடும்பமாக ஜபிக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த நிலைமை நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் ரெண்டு பேரும் தனி ஜபத்தில் பழகின பிள்ளைகள் கண்டிப்பாக இன்னும் தனி ஜபத்தை இறுதி மூச்சுவரை விடக்கூடாது. தனி ஜபம் என்பது எப்பொழுதும் தேவனுக்கும் நமக்குள்ள தனி உறவு, அதோடு கூட கணவன் மனைவியாய் சேர்ந்து ஜபிக்கிறது, அது நடக்க வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் வந்த பிறகு பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து குடும்ப ஜபம். இந்த மூன்று ஜபங்களும் எப்பவும் கடைசி வரை காத்துக்கொண்டா குடும்பத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதம். தனி ஜபத்தையும் காத்துக்கிடணும், பிள்ளைகள் பிறந்த பிறகும் கணவன் மனைவி மட்டும் ஜபிக்கிற ஜபத்தையும் வாரத்துக்கு ஒரு காலாவது செய்யணும், பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து குடும்ப ஜபம் டெய்லி செய்யணும். இந்த மாதிரி அந்த ப்ரேயர் லைஃபை நல்லா இன்டாக்டாக வச்சுக்கிட்டா தேவனோடு உள்ள உறவு நல்லா இருக்கும், நல்லா எப்பவும் பேட்டரி சார்ஜா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை அநேகருக்கு ஒளி கொடுக்கும், நம்முடைய நடக்கை சாட்சி அநேகருக்கு ஒளி கொடுக்கும், நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள் அநேகருக்கு கிறிஸ்துவின் ஒளியை சாட்சியின் ஒளியை தானாக கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னா அடுத்தது வேத வசனம். ஏன்னா வசனம் நம் கால்களுக்கு தீபம் என்று பைபிள் சொல்லுது, பாதைக்கு வெளிச்சோன்னு சொல்லுது. ஸோ கண்டிப்பாக இந்த வசனமும் ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில் மனம் திறந்து பேசுகிற ஜப வாழ்க்கை, அதே போல் ஆண்டவர் எழுதி தந்த வசனத்தை உட்கொள்ளுகிற ஒரு வேத வாசிப்பு. சும்மா கடமைக்கு சடசடா வாசித்துட்டு முடிச்சுட்டு போகிறதல்ல, வாசித்து கொஞ்சம் கருத்தோடு கவனித்து வாசித்து அதில் சில வசனங்களை ஆண்டவர் உணர்த்தி தரும்போது அதை உட்கொள்ளணும், அதை தியானித்து அதை உட்கொண்டுட்டோன்னா அது உள்ளே போயிடும். உள்ளத்துக்குள்ளே அந்த வசனம் போயிடுச்சுன்னா அது தன்னுடைய வேலையை செய்யும், அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அது நம்மை வாழ வைக்கிற ஜீவ வார்த்தைகளாகிய வசனம். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ அது நமக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி மூன்றாவது இன்னொன்று சொல்கிறேன், நல்ல பிரகாசம் உள்ள வாழ்க்கைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. ஸோ நமக்கு ஜப வாழ்க்கை, வேதவசன தியானம், பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம், அவரை பற்றி எண்ணெய் என்று உள்ள ஞானார்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பைபிளில் வாசிக்க முடியும். ஸோ அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த விளக்கு பற்றி எரியும், அழகாக பிரகாசம் கொடுக்கும். அதே மாதிரி பரிசுத்தாவியை பெற்றவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தாவியின் உதவியோடு வாழ கற்றுக்கொள்ளணும், அவரோடு அடிக்கடி பேச கற்றுக்கொள்ளணும், அவர் தந்த அந்நிய பாஷைகளை அடிக்கடி பேசி கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே உமது ஆவியை என தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் பிரகாசமுள்ள ஒரு வாழ்வை நமக்கு தரும். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 37:9-10 வசனங்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? அப்போது யோசேப்பு சொப்பனம் கண்டு யாக்கோபுட்டு சொல்கிறான்,
யாக்கோபு தகப்பன் சொல்கிறாரு, எப்பா சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உன்னை வணங்கும்னு சொப்பனம் கண்டிய, அப்போ நானும் உங்கள் அம்மாவும் இந்த சகோதரங்களும் உன்னை வணங்குவோமா? அப்போ அங்கே ஒரு ஒரு இணைப்பு வந்துருச்சு. சூரியன் என்பது தகப்பன், சந்திரன் என்பது யாரை குறிச்சது? தாயார். நட்சத்திரங்கள் என்பது பிள்ளைகள். அப்போ ஒரு சூரியனும் சந்திரனும் என்று சொல்லும் பொழுது இந்த பைபிள் வார்த்தையில் நம்ம படிக்கிறோம், அது ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் என்று படிக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 15:40-41 படிக்கும் பொழுது இவைகள் வானத்துக்குரிய மேனிகள் என்று சொல்லி இருக்கிறது. அதிகாம 1 அதிகாரத்திலே சொல்லியிருக்க சிருஷ்டிப்பில். ஆனால் 1 கொரிந்தியர் 15 சொல்லும் பொழுது அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எப்படி வானத்துக்குரிய மேனிகளாக இருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகளும் வானத்துக்குரிய மேனிகளாய் மாறணும். இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்க வேண்டும். இயேசு தருகிற பரம எருசலேம் மகிமையின் நித்திய வாழ்வை அனுபவிக்க வேண்டும். அதற்கேற்ப பூமியிலேயே அந்த தரிசனத்தோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஸோ இந்த அருமையான பிள்ளைகள், ஒரு செடியும் கொடியும் போல கனியுள்ள ஜீவியம் செய்யும்படி வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, இவர்கள் ஒரு விளக்கும் விளக்குத்தண்டுமாக பிரகாசமுள்ள வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். 3வது, இவள் சூரியனும் சந்திரனும் போல என்றென்றைக்கும் வானத்துக்குரிய மேனிகளாக வாழ்ந்து மேன்மையடைய வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் அதற்கு தேவை அந்த நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறுவதற்கு வசனம் சொல்லுகிற வழியில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் அவர் சிலுவையில் சம்பாதித்து தந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் கரம் பிடித்து நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று பைபிள் சொல்லுகிற தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிற ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். பரலோகத்தின் முத்திரை என்று பைபிள் சொல்லுகிற பரிசுத்த ஆவியை நமக்குள் பெற்றுக்கொள்ளணும். வசனத்தின்படி வாழணும். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். நித்தியத்துக்காக ஆயத்தமாக வேண்டிய அனுபவங்களில் நாம் ஆயத்தமாகணும். அதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது திடீரென்று இயேசு ஆகாயத்தில் வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாப்பிள்ளை கஞ்சிக்குழியிலிருந்து கடமலைக்குன்றுக்கு வந்தார். அவர் வருகிறதை நாம் எவ்வளோ எதிர்பார்த்து காத்திருந்தோம் இல்லையா? 10 மணிக்கு வர வேண்டியவர், 10:30 வந்தாரா 10:30 வந்தாரான்னு நான் கவனிக்கலை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவ்வளோ லேட்டானாலும் நம்ம ஒருத்தரும் ஓடி போயிடலை, வந்தா வரட்டு போனா போட்டுன்னு நம்ம இருக்கலை. நம்ம எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தோம். நம்மளை விட ரொம்ப கவனமாக இருந்தது யார்? அவருக்கு நியமிக்கப்பட்ட மணமகள். என்னடா லேட்டாகுது, வந்துடமாட்டாரா அப்படி அவ நினச்சிட்டே இருப்பா. இதே மாதிரி தான் இயேசு மணவாளனும், வருவேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார், இன்னும் வரலை. நம்ம எல்லாம் காத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையான மணவாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும் உள்ளத்தில், இயேசு சீக்கிரம் வந்துடமாட்டாரா, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிட மாட்டாரா, அப்படி இருக்கும் இல்லையா? அதான் உண்மையான மணவாட்டி. ஸோ இந்த மணவாட்டி எப்படி இந்த மணவாளனுக்கு ஆயத்தமாக இருந்தாலோ அதே மாதிரி சபையாகிய மணவாட்டி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம் இயேசுவின் வருகைக்கு ஆவலாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ திடீர்னு இயேசு வருவார். இவர் வந்தார்ல திடீர்னு, அதே மாதிரி இயேசுவும் என்ன செய்வார்? வருவார். வந்த உடனே பாருங்கள், அவர் இந்த மேடையில் வந்து இறங்கினார். மணமகளை உடனே மேடையில் கொண்டு சேர்த்துட்டார்கள். அல்லேலூயா. இதே மாதிரி தான் இயேசு பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஆகாயத்தில் வருவார்னு பைபிள் சொல்லுது. அந்த ஆகாயமாகிய மேடையில் அவர் வந்த உடனே பரிசுத்தாவியானவர் சபையாகிய மணவாட்டியை தூக்கி கொண்டு ஒரு இமைப்பொழுதில் அவரோடு சேர்த்து விடுவார். அல்லேலூயா. இதான் இயேசுவின் வருகை. சீக்கிரம் நடக்க போகுது. அது நடக்க போகிறதுக்கு பைபிளில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். இந்த பைபிளில் அன்னைக்கே எழுதி வச்ச தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறதில் இன்னைக்கு செய்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவு துரிதமாக காரியங்கள் நடக்கிறது. ஸோ இயேசு இனி சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. இனி இவர் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவார்? இவளை கைப்பிடிச்சு அவருடைய அப்பா விட்டு கூட்டிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் இயேசு ஆகாயத்தில் வந்து நம்மை சேர்த்து கொண்டு அவருக்கும் நமக்கும் தகப்பனாக இருக்கிற பிதாவானவரிடத்திலே நம்மை அழைத்து செல்லுவார். அல்லேலூயா. ஸோ பூலோகத்தில் எந்த கல்யாணம் விட்டு போனாலும் இதை நினைங்க. மணவாளன், ஆத்ம மணவாளன் இயேசுவை நமக்கு நினைப்பூட்டணும். மணவாட்டி, மணவாட்டியாகிய சபையை நமக்கு நினைப்பூட்டணும். இந்த இணைப்பு அன்றைக்கு நாம் ஆகாயத்தில் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுகிற அந்த இணைப்பை நமக்கு எப்பொழுதும் நினைவூட்டணும். இந்த பிள்ளைகளும்
நீங்கள் பூமிக்குரிய கனிகளை கொடுத்து நல்ல கர்த்தருடைய சாட்சியின் பிரகாசத்தை கொடுத்து வாழ்வதோடு இந்த பரலோக சிந்தையோடும் வருகையின் எதிர்பார்ப்போடும் வாழுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் மேன்மையாய் வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நாம் எல்லாரும் ஒரு 2-3 நிமிடங்கள் ஸ்தோத்தரித்து ஜபம் பண்ணி இந்த மணமக்களை விவாக உடன்படிக்கைக்குள் வழி நடத்தப் போகிறோம். எல்லாரும் சிரமம் பாராமல் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். மணமக்கள் முழங்கால் படியிடுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். முக்கியமான ஒரு பரிசுத்தமான நேரத்தில் நீங்கள் பயபக்தியோடு உண்மை உத்தமத்தோடு ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். ஹாலெலூயா. ப்ரைஸ் தி லார்ட். க்ளோரி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹாலெலூயா, ஹாலெலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்தை புகழுகிறோம், உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். உம் அழகான மகத்துவமான செயலை நீ இருந்த நேரத்தில் செய்ய போகிறீர். ஹல்லேலூயா, க்ளோரி ஜீசஸ்.